Tvam chet prasidasi tavasmi samipatas chet tvayasti bhakti ranagha karishailanatha samsrijyade yadi jadasa janastvadiyaha samsara yesha bhagavanna pavargayeva. 43rd padyam Shri Varadaraja Panchasat 42 mukta swayam sukrata dushkrata shrinkhalabhyam padyatil Swami Desikan, Punyam Papam Irandame Ningi Mokshatai Noki Sri Vaikunthathai Noki Sellakudi and Atmavai, Eppadi Ati Vahika, Devathaigal, Azhaithu Selgindrana Sadhichar. Appadippatta oru Adhigarathai Adaivenaga Pratilabheyan Sadhichar. Sukrutha Dushkrutha Shrinkhalabhyamrathu Swarasyam. புண்ணியம் பாபம் ரெண்டுமே வந்து தடைதான் மோட்சத்துக்கு. ஆழ்வார் சாதிக்கச்சே துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லனாய் அப்படின்னு 3rd பத்தில் 6th பதிகத்தில் சாதிக்கிறார். 3, 6, 8. அப்போ துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் ரெண்டும் துயரம்தான் கொடுக்கறதுண்டு. அப்படிப்பட்ட சுக்ருத துஷ்கிருத ஷிங்கலாபியா முக்தகா ரெண்டுத்தில் விடுபட்டவன் மோட்சத்தை நோக்கி சென்று அந்த கைங்கரியமான மகாதிகாரத்தை அடைய அடைய வேண்டும்னு சாதிச்சார். இப்போ 43 ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பத்தியம். இதுக்கும் ஒரு திருவாய்மொழி பத்தியம் நமக்கு நினைவுக்கு வருது. இங்கே திருந்தேற்கு குற்றன் இருமானிலும் முண்டுண்டுமிந்த செங்கோலத்த பவலவாய் செந்தாமரைக்கன் என்னம்மான் உங்கே புகழ்கள் வாயவாய் புலன்கள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலேன்னு 8th பத்தில் 4th பாசுரம் அது. 8th கடைசி அதில் இருக்கக்கூடிய பத்தியம் அது. நெடுமார் கடுமை செய்வேன் போல வரக்கூடிய பாசுரம் அது. இங்கே தெரிந்திருக்கு குற்றன் இங்கே என்ன குறைஞ்சு போயிட்டேன்னு அழகாரங்க கேட்குறார். உன்னை நினைக்கக்கூடிய மனம் இருந்தால் உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய கரணங்கள் இருந்தால் இங்கே உன் ஆழ்வார் உன்னுடைய அடியார்கள் குழாங்களோட கூடியிருக்கச்சே இங்கே இருக்கிறது என்ன குறை இங்கே இருக்குன்ற மாதிரி தாத்பரியமாக இருது. அதே மாதிரி தேசிகன் எங்கே சாதிக்கிறார் துவம் சேத் பிரசீதசி உன் அருகிலேயே இருப்பேன் என்றால் ஏன்னா திவ்ய தேசத்தில் வசிக்கிறதுன்றது ஒரு கொடுப்பன வேணும். இன்றைக்கு தேதியில் பார்த்தோம்னா நம்ம சில திவ்ய தேசங்கள் மெட்ராஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் என்னமோ அந்த தேசங்களில் கொஞ்சம் ஸ்ரீ வைஷ்ணவா நிறைய பேர் அங்கே பெருமாளுக்கு இங்கே இருந்துட்டுருக்கார். மிச்சப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒரு டூரிங் விசிட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ திவ்ய தேசத்தில் ஒரு ஜீவனம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். அப்போ எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிறது எம்பெருமான் பக்கத்தில் இருந்தாலும் நிறைய பேர் பார்க்குறோம் அவள் கோயில் பக்கமே போகிறதில்ல நிறைய பேரில் சில பேர் வச்சுப்போம். அப்போ எம்பெருமானத்தில் பக்தியோட வேணும். சரி பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னு சொன்னால் அனகா பக்தின்னு சாதிக்கிறார். நேராக போகிறா பெருமாளை சீக்கிரம் திரும்பி வரா. பாகவதா எவ்வளோ பேர் கோவிலில் இருக்கா அவாகிட்ட இவளுக்கு பிரீத்தி இல்லை. அப்படி பிரீத்தி இல்லாமல் இருந்து எம்பெருமான்கிட்ட மட்டும் பிரீத்தி இருந்ததுன்னா அது அனகா பக்தி ஆகாது. ஒரு குற்றம் உடைய பக்தி ஆகும் குற்றமற்ற பக்தி ஆகாது. அதுக்கு பொதுவாக கோட் பண்ணச்சு சத்ருக்னா அழிவான கோட் பண்ணுற வழக்கம் உண்டு. பரதன் இடத்துல ஈடுபட்டு இருந்தார் அவர். ஏன்னா பாகவத சேஷத்துவம்னு அப்படிப்பட்ட பக்தி தான் அனகா பக்தின்னு வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். அதற்கு மேலே உன்னுடைய அடியார் குழாம் அங்கே இருக்கணும். உன்னுடைய அடியார் குழமும் அவளோட கூட இருக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னா விரதா நான் இங்கேயே இருக்கேங்கிற சம்சார ஏஷ பகவன்னு அப்பவர்க்க ஏவ அப்பவர்க்கம்னு சொன்னால் மோக்ஷம் திரிவர்க்கத்தை காட்டிலும் தனியாக இருக்குது அப்பவர்க்கம் அப்படின்னு நான் இங்கேயே இருக்கேன் இதுவே எனக்கு மோக்ஷ துல்லியம்னு சாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தை தாழ்த்தி சொல்லக்கூடிய பத்தியம் இல்லை இது ஒரு அனுபவ ரீதி. அப்படியே வரதனோட காஞ்சிபுரத்தில் இருந்து நித்தியம் அவனை சேவிச்சுண்டு அவனோட அடியார்களோட கூட இருந்து அனுபவத்தை பகிர்ந்துண்டு அவளிடத்துலேயும் பக்தியை செலுத்திட்டு இருக்கச்சே இப்படிப்பட்ட ஒரு இது வந்து அதுக்கு ஒரு சிரேஷ்டம் ஜாஸ்தின்னு இன்னொன்றும் ஸ்புரிக்கிறது. ஏதத் தேகாவசானேமாம் துத்பாதம் பிராபயன் சாதிச்சார் ஞாச தசகத்தில். இப்போ சுவாமிக்கு வைராகியம் அதிகமாக இருந்திருக்கணுமே ஏன் ஏதத் தேகாவசானம் சாதிச்சார்னா இதெல்லாம் ஒரு காரணம். இங்கே தெரிந்திருக்கு குற்றன் இங்கே இருக்கிற வரைக்கும் பெருமாளுக்கு எங்கே நம்ம நின்றுருக்கலாமே ஏன் அதை விடுவானே த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னு சொல்வா. அது மாதிரி இங்கே இருந்துட்டு எம்பெருமானோட கைங்கரியத்தை பண்ணிட்டு அவள் தாச குழாமோடு இருந்துட்டு அதற்கு பிறகு இது எப்போ முடியலையோ அப்போ மோட்சத்துக்கு போகலான்ற ஒரு எண்ணமானது சித்திக்கிறது.
அன்வயத்தை பார்த்தோம்னா, கரிசைலநாத பகவன் துவம் பசீதசி சேத் தவ சமீபத்தா அஸ்மி சேத் த்வயி அனகா பக்தி அஸ்தி த்வதீயா தாசஜனா சம்சிஜதே செய்யதி ஏஷா சம்சாரையேவ அபவர்கஹ. கரிசைலநாத, கரிசைலநாத்தன்னா அத்திகிரி பெருமாளே, பகவன் கல்யாண குணங்களை உடையவனே. பகான்ற சப்தமானது ஆறு குணங்களை குறிக்கிறது. ஞானமலேஸ்வரின்னு சொல்லிட்டோம், அது பகவானிடத்தில் மட்டும்தான் அந்த சப்தத்துக்கு பரிபூர்ணமாக முக்கியமான அர்த்தமாக இருக்குது, மிச்ச இடங்கள்லாம் ஔபச்சாரிகமாக இருக்குது. அப்போ பகவன்ன்றது அந்த பகவத் சப்தத்தினுடைய சம்போதனம். பகவான்னு சொன்னால் பிரதமா விபக்தி, பகவன்னு சொன்னால் சம்போதன பிரதமாது. துவம் பிரசீதசி சேத், ஏன்னா இப்போ சொல்லப்பட்ட முன்னாடி சொன்னோம் நம்ம திரு திவ்ய தேசத்தில் வாசம், எம்பெருமானத்தில் பக்தி, பாகவத இடத்துல பக்தின்னு இதெல்லாம் அவன் அருள வேண்டும். அதனால் துவம் பசீதசி சேத்துன்னு முதல்ல அதை போட்டுண்டார். நீ அருள்வாயே ஆனால், நீ அருள்வாயே ஆனால் ஆயின், பிரசீதசின்னா நீ ஷுட் கிராண்ட் நம்ம, இஃப் யூ கிராண்ட் தவ சமீபத்தக அஸ்மிசேத் சமீபத்தகன்னு தசிலின் பிரத்தியம் அது அஞ்சமய பக்தி, ஆனால் அது எல்லா அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்போ அருகில்னு அர்த்தமாகுது. தவ சமீபத்தகனா தவன ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய அருகில் அஸ்மி சேத்து இருப்பேனே ஆகில், நான் இருந்தேன்னா துவயி அனகா பக்தி அஸ்தி சேத்துன்னு வச்சுக்கலாம். துவையினா உன்னிடத்தில், உன் விஷயத்தில், சப்தமி பக்தி ஏகவச்சனம். துவயி அனகா பக்தி, குற்றமற்ற பக்திக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். எம்பெருமானிடத்தில் மட்டும் இல்லாமல் அவனுடைய அடியார்களிடத்துலையும் அந்த பக்தியானது இருக்கணும். அவன் சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவாக இருந்தாலும் அதனிடத்தில் பக்தி இருக்கணும் நமக்கு. அஸ்தி சேத்து இருக்குமே ஆகில், துவதீய தாசஜனக சம்சிஜதே யதி, உன்னுடைய துவதியகன்னு சொன்னால் உன்னுடைய தாசஜனக அடியார் குழாம் இருக்கு, அது கூட இருக்கு, அவா கூட இருக்கிற மாதிரி நீ உண்டு பண்ணுவேயானால், அவளோட சம்சலேஷம் இருந்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு சம்சலேஷம் கிடச்சதுன்னா ஏஷக சம்சார அபவர்க ஏவ, இந்த சம்சாரம் இருக்கே அல்லது இந்த ஏஷ சம்சார ஏவ அபவர்கன்னு வச்சுக்கலாம். இந்த சம்சார இந்த சம்சாரமானது இதுவே எனக்கு மோட்சதுல்யம், மோட்சமாகி விடுகின்றதுன்னு அப்பவர்கன்னு சொன்னால் மோட்சம். அஸ்தி பவத்து அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஒரு தடவை அன்வயத்தை பார்த்தோன்னா, கரிசைலநாத பகவன் துவம் பசீதசி சேத் தவ சமீபத்தா அஸ்மி சேத் த்வயி அனகா பக்தி அஸ்தி சேத் த்வதீய தாசஜன சம்சிஜதே ச யதி சேத் யதி அல்லது யதி ஏஷ சம்சார ஏவ அப்பவர்க, அந்த சம்சார ஏஷ இல்லை சந்தினால சம்சார ஏஷன் எடுத்து, மறுபடியும் ஏஷ பகவன்னு வரைச்சு ஏஷ பகவன் எடுத்து, மறுபடியும் அபவர்க ஏவ அபவர்க ஏவ, அதாவது பின்தொடர்ந்து ஏகாரம் வந்ததுனால அங்கே விசர்க்கம் லோபம் ஆயிடுது. அடுத்து அந்த ஏஷ சப்தத்துக்கு பின்னாடி அகாரத்தை தவிர இது வந்தாலும் லோபம் வந்துடும், விசர்க்கமானது. இதெல்லாம் சந்தியிலான கரிசைலநாத பகவன் அத்திகை பெருமாளே எம்பெருமானே பகவானே துவம் பிரசித்த சிச்சேத், நீ அருள் புரிவாயேயானால், தவ சமீபத்தக அஸ்மி சேத், உனக்கு அருகில் அடியேன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவேனையாகில், துவயி அனகா பக்தி அஸ்தி சேத், உன் விஷயத்தில் எனக்கு குற்றமற்ற பக்தி இருக்குமேயானால், துவதீய தாசஜனக சம்சிஜதே யதி, உன்னுடைய அடியார குழாம் இருக்கே அவளோட இருந்துட்டு என்னுடைய ஏகஸ்வாதுன புஞ்சித்தன்னு வச்சனம் இருக்கு. ஒரு சந்தோஷத்தை நம்ம தனியாக அடையக்கூடாது, அனுபவிக்கக்கூடாது. அப்போ எம்பெருமான் விஷயமாக இருந்தால் கூட அது நாலு பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமே ஆனால் ஏஷக சம்சாரக ஏவ, இந்த சம்சாரம் இருக்கே இந்த சம்சாரமே அபவர்கஹ மம, எனக்கு இதுவே மோட்சமாக விடுகின்றதுன்னு 43வது பத்தியத்தினுடைய தாத்பரியமாக இருக்குது.